Jai Saira, welcome to my channel Aachis Style Kitchen. ஒரு அஞ்சு டிப்ஸ் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் மிஷினில் வந்து மாவு திரிச்சிட்டு வந்தேன். அந்த நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணுறது எல்லாரும் வச்சுருப்போம் இல்லையா, இதில் நீங்கள் ஜலடை மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே கையில் கூட நம்ம வந்து வேகமாக இது வந்து சலிச்சிடலாம். ரெண்டு கையும் போட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜலடையில் வந்து சலிப்போம். இப்போ இது வந்து உங்களுக்கு கடைசியாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி கரண்டி வச்சு கூட நீங்கள் வந்து தள்ளி விட்டுக்கலாம். இது இப்படி தட்டி விட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜலிச்சிடலாம். மாவெல்லாம் வேகமாக நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா. அதான் சரி உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாருமே அஞ்சரை பெட்டி வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் குறையும், சிலர் வந்து ஃபுல்லாக நம்ம தீர்ந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம ஃபில்லப் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடியில் வந்து நமக்கு தூசி மாதிரி இருந்தது, பவுடர் மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தாளிக்கும் போது அந்த பவுடர் மாதிரி பரப்புங்கும் போது நான் என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தால் இந்த மாதிரி நம்ம டீ வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம ஊற்றி போட்டுட்டு அப்படியே நான் சிங்க்லேயே இதை வந்து சலிச்சிடுவேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இங்கே தட்டில் வந்து காட்டுறேன். இப்படி பண்ணிட்டோன்னா அந்த கீழே இருக்க ஒரு மாதிரி பவுடர் தூசி அதெல்லாம் வந்து நமக்கு வந்து போயிடும். இந்த கொஞ்சமாக வந்துருக்கு பாருங்கள், சில சமயம் நிறைய வரும். அப்போ எனக்கு வந்து தூசி மாதிரி இருக்குது, தாளிக்கிறதுக்கு வந்து எனக்கு பிடிக்காது கீழே இருக்கிறது. அதனால நான் மாற்றும் போது இந்த மாதிரி சலடையில் சலிச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து வேறு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைப்பேன். ஆனால் இது வந்து எனக்கு இங்கே பாருங்கள் பவுடர் நல்லா இப்போ தான் நைஸாக வருது. அப்புறம் அடியில் சப்போஸ் நமக்கு மண்ணு கிண்ணு அந்த மாதிரி தூசி இருந்தால் கூட நமக்கு நெரு நெருன்னு கொஞ்சம் படாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் இந்த மாதிரி வந்து நான் செஞ்சு வச்சுக்குவேன். இப்போ இது மூணு இது வந்து உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளவு தூசி இருந்தால் அதெல்லாம் தெரியுதுன்ட்டு. அந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் உள்ள ஏழு ஐட்டமும் நமக்கு கொஞ்சமாக குறையும் போதோ இல்லை நம்ம வந்து திருப்பி மாற்றும் போதோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த தூசி இல்லாமல் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம தாளிக்கும் போது நமக்கு நல்லா சுலபமாக இருக்கும். அதுக்காக தான் சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். இது வந்து மேங்கோ பல்ப்பு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சீசன் அப்போ நம்ம அந்த மேங்கோ கிடைக்கும் நமக்கு நல்லா. அப்போ நீங்கள் எடுத்து இது மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ இப்போ ஸ்மூத்திக்கோ வேறு எதுக்கோ உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லை மேங்கோ மில்க் ஷேக் அது மாதிரி நம்ம வந்து கிடைக்காத டயத்துலேயும் இதை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்போ ஸ்மூத்திக்காக எடுத்ததுனால இது வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஃப்ரீசரில் தான் நான் இதை வச்சுருக்கேன். சரி இந்த ஐஸ்கிரீம் டப்பா வந்து வசதியாக இருக்குது ஃப்ரீசரில் வைக்கிறதுக்காக நான் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எலுமிச்சம்பழம். நான் எலுமிச்சம்பழம் வந்து நமக்கு சீசன் அப்போ கிடைக்கும் போதோ இல்லை நம்ம எங்கேயாவது போகும்போது நிறைய கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னால் அதை ஃபுல்லாக உட்காந்து நம்ம வந்து ஜூஸாக பண்ணி இது மாதிரி நான் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இந்த பாட்டிலில். இது வந்து டப்பர்வேர் டப்பா தான். ஸோ இந்த டம்ளரில் ஊற்றி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் எடுத்து வைப்பேன், கொஞ்சம் மேலே மெல்ட் ஆகிடும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு நான் திருப்பி இதை வந்து ஃப்ரீசர்லேயே வச்சுருவேன். அதனால் நமக்கு எனி டைம் நம்ம வந்து லைம் ஜூஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கவலை இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தே நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை பட்டாணி. நான் பட்டாணி சீசன் அப்போ வாங்கி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் வாங்கி உரித்து இந்த மாதிரி நான் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். எப்பப்போ நமக்கு சமையலுக்கு வேணுமோ அப்பப்போ நான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். நீங்களும் இந்த மாதிரி பச்சை பட்டாணி சீசன் அப்போ வாங்கி நீங்கள் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்போ வேணுமோ நம்ம அப்போ எடுத்து நம்மளுடைய சமையலில் வந்து நம்ம ஆசைத்தலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.